அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 23/2/2020 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கேள்வி, 1³+2³+15³-1+2+15 மதிப்பு என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஃபார்முலா, n-1 n n+1 n+2 by 4. இங்கே n அப்படிங்கிறது இந்த 15 குறிக்குது. ஸோ 15ல் 1 போச்சுன்னா 14, எண்ணுக்கு பதிலாக 15, n+1னா 16, n+2னா 17 by 4. இந்த 4ஐயும் இந்த 16ஐயும் அடித்தோம்னா 4 வாட்டி வரும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது 14280. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 14280. ப்ளஸ் என்பது பெருக்கலாகவும் மைனஸ் என்பது வகுத்தலாகவும், பெருக்கல் என்பது மைனஸாகவும் வகுத்தல் என்பது ப்ளஸ்ஸாகவும் குறித்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கணக்குக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறத பெருக்கலாக மாற்ற போகிறோம், மைனஸ் அப்படிங்கிறத வகுத்தலாக மாற்ற போகிறோம், பெருக்கல் அப்படிங்கிறத மைனஸாக மாற்ற போகிறோம், அதே போல் வகுத்தல் அப்படிங்கிறத ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ முதல்ல இதையும் இதையும் வகுக்கணும். வகுத்தா 4ஆல் 32 அடித்தா 8 வாட்டி வரும். அடுத்தது 8ஐயும் 25ஐயும் பெருக்கணும், பெருக்குனா 200 வரும். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும், கழிச்சா -9 வரும். ஸோ 200ல் -9 போயிடுச்சு அப்படின்னா 191. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 191. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்கே NGCH அப்படிங்கிற வார்த்தையை LEAF என்ற வார்த்தையாக குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா N இருக்குது, இங்கே Nக்கு அடுத்த வார்த்தை M இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக இங்கே Lக்கு அடுத்த வார்த்தை என்னவா இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். N அப்படிங்கிறதுக்கு முன்னாடி M வரும். ஸோ எல்லுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல கே தான் வேணும். அப்போ கேல ஸ்டார்ட் ஆகிறது இது கிடையாது, இது கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே ஜி இருக்குது, இங்கே இ இருக்குது. ஆக்சுவலாக இக்கு அடுத்து ஒரு நம்பரை விட்டுட்டு எஃப் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ளது ஜி. அதே போல் நம்ம இங்கே பி இருக்குது. ஸோ பி அப்படிங்கிறது எதுக்கு அடுத்தது வரக்கூடிய எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிக்கு முன்னாடி உள்ள நம்பர் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ பிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓ வரும், அதுக்கு அடுத்தது என் வரும். ஸோ என்ஓபி இந்த ஆர்டர் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்தது வரக்கூடியது என். ஸோ இங்கே கேஓ இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர், பிசி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர், ஏசி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எவ்வளவு?
ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு? 12 நாட்கள். ஸோ இதை 1/12 எழுதிக்கலாம். அடுத்தது பியும் சியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னா 15 நாட்கள். அதற்கடுத்தது சியும் ஏயும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னா 20 நாட்கள். இப்போது இது எல்லாத்தையும் கூட்டுனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும். இது எல்லாத்தையும் கூட்டுனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும். ஸோ மொத்தமாக 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்திருக்கு. அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட ட்ரை பண்ண போகிறோம். கீழே உள்ளது எல்லாத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு எண் மீசிமா எடுக்கணும். ஸோ அதை 60 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 60 அப்படிங்கிறது 12 வாய்ப்பாளில் 5 வரும். ஸோ 5 ப்ளஸ் 60ங்கிறது 15 வாய்ப்பாட்டில் 4 வரும். 60ங்கிறது 20 வாய்ப்பாட்டில் 3 வரும். ஸோ மேலே இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா 12. ஸோ 12/60 ஓர் 12 ஐ 12 60. ஸோ 1/5 இங்கே நமக்கு கிடைக்கிது. ஆனால் இங்கே இருக்கிற 2 கீழே வரணும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேணும் அப்படின்னா இந்த 5 ரெண்டை பெருக்கணும். அப்போது 5 2 10. ஸோ ஏயும் பியும் சியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 10 நாட்களில் வேலையை முடிப்பார்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில், 1 சிலந்தி 1 வலையை எத்தனை நாட்களில் பின்னும்? இது ஒரு நார்மலான க்வெஸ்சன் தான், சாதாரணமாக ஆன்சர் பண்ணிடலாம். 9 தனித்தனி சிலந்தி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது தனித்தனியாக வலைய பின்னுது. ஸோ 9 நாட்கள் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பாக 1 சிலந்தி தனியாக அந்த வலைய பின்னுனா கண்டிப்பாக அதற்கு 9 நாட்கள் ஆகும். ஸோ இதை நார்மலாக யோசித்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை கணக்காக போடுறீங்க அப்படின்னா சிலந்திகளின் எண்ணிக்கை, வலைகளின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. 9 சிலந்தி 9 வலை 9 நாட்கள். அப்போ 1 சிலந்தி 1 வலையை எத்தனை நாட்கள் அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே எக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை ஈக்குவல் டு போட்டு எழுதணும். இப்போ 9 சிலந்தி அப்படிங்கிறது 1 சிலந்தியாக மாறுனுச்சு அப்படின்னா 9 நாட்களில் செய்யக்கூடிய வேலை அதை விட அதிகமாக மாறிடும். ஸோ இது எதிர்மாறலாக இருக்கிறதுனால 9 கீழே 1 இருக்கிறத நம்ம தலைகீழாக மாற்றாமல் அப்படியே எழுதிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 வலை பின்னுறதுக்கு 9 நாள் ஆகுதுன்னா 1 வலை பின்னுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் ஆகும். ஸோ இது நேர்மாறலாக இருக்கிறதுனால 9/1 தலைகீழாக எழுதிக்கணும். ஸோ 9ம் 9ம் அடிபட்டு போயிடும். பாக்கி இருக்கிற 9 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கூம்பினுடைய ஆரம் ஆர் என்றால் அதனுடைய கன அளவு வி. கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால் அதன் கன அளவு V1 ஆகும் என்றால் கீழே உள்ளதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3/R²H. இந்த ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக 2R அப்படின்னு அப்ளை பண்ணால் அதை V1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2 ஸ்கொயர் பண்ணனா 4. 1/3 அப்படியே இருக்கட்டும், பை அப்படியே இருக்கட்டும், ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஹச் அப்படியே இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த வி கிடைக்கிது. ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலாக வி அப்ளை பண்ணால் 4V அப்படின்னு வந்துடும். ஸோ V1=4V அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு 30 cm². அதன் உயரம் 6 cm எனில் அதன் கன அளவு என்ன? நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அதனுடைய உயரத்துக்கு ஃபார்முலா ஹச்.
ஆக்சுவலாக கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 30 இந்த ஹச்சுக்கு பதிலாக 6 போட்டு பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் 180 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 180 கன அளவு. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது எனில் முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தால் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதனுடைய எண்ணிக்கை 10,000 இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது, அதாவது 100 இருந்தால் 105 மாறிடுது. ஸோ இங்கே 105/100. அடுத்த ஒரு மணி நேரத்தில் 8% கம்மி ஆகிடுது, அதாவது 100 இருந்தால் 92 மாறிடுது. 92/100 எட்டை 100 கழிச்சு எழுதணும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் 10% வளர்ச்சி ஆகுது, அதாவது 100 இருந்தால் 10 அதிகமாகி 110 மாறுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கணும். 0 அடிச்சிடலாம். இங்கே உள்ள 0, இங்கே உள்ள 0, இங்கே உள்ள 2 0, இங்கே உள்ள 2 0, இங்கே உள்ள 1 0, இங்கே உள்ள 1 0. இப்போ மேலே இருக்கக்கூடிய 105, 92, 11 இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது இந்த ஆன்சர். கீழே ஒரு 10 மீதி இருக்கு. ஸோ இந்த 10 இந்த 10 நாம் அடித்தோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ 10,626. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எது? 4:5, 8:15, 3:10, 1:2 கேட்குறாங்க. இந்த 4:5 நான் 4/5 எழுதிக்கிறேன். அதே போல் 8:15 8/15 எழுதிக்கிறேன். 3:10 3/10 எழுதிக்கிறேன். 1:2 1/2 எழுதிக்கிறேன். இப்போது மேலே இருக்கக்கூடிய எல்லா எண்களிலும் நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 இதை அடித்தா 8 வரும். 15 80 அடிக்க ட்ரை பண்ணுறேன், கிட்டத்தட்ட 5 வரும். இங்கே 10 30 அடித்தா 3 வரும். 2 10 அடித்தா 5 வரும். இப்போ மேலே இருக்கிறதுல மீதி நம்ம அடித்து மீதி வரக்கூடிய எண்களில் எது பெருசாக இருக்குது? இது தான் பெருசாக இருக்குது. ஸோ 4:5 தான் கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரிய எண். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 21:x y:25 9:15 அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் முதல்ல எக்ஸ் இருக்கிற இதையும் எக்ஸ் இல்லாத இந்த எண்ணையும் எடுத்துக்கிறேன். 21:9:15 இதையும் இதையும் பெருக்குனா 9x வரும். அதே போல் இதையும் இதையும் பெருக்கிறோம். 21/15 இங்கே இருக்கக்கூடிய 9 கீழே போனால் 9 மாறிடும். 3 வாய்ப்பால் அடிக்கிறேன். 3:9 5:15 திரும்ப அடிக்கிறேன். 7:3:21 ஸோ எக்ஸோட வேல்யூ 35. இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். 21:x பதிலாக 35, ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். y:25 இப்போ ஒய்யையும் 35 சேர்த்தா 35y=2. அடுத்தது லாஸ்டாக உள்ளது 25/21.
இந்த 35 நான் இங்க கீழ எடுத்துட்டு போயிடுறேன் அஞ்சாம் வாய்ப்பால அடிக்கிறேன் 7535 525 திரும்ப ஏழாம் வாய்ப்பால அடிக்கிறேன் மூணு வாட்டி வரும் சோ 3515 அப்போ x ஓட வேல்யூ 35 y ஓட வேல்யூ 15 சோ 35,15 ஆப்ஷன் C தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரு எண்களின் மீசிம ஆனது மீபோகாவின் 6 மடங்காகும் மீபோகா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க இதுதான் நம்மளுடைய கேள்வி இங்க மீபோகா அப்படிங்கிறது 12 அப்படின்னு தெளிவாயிடுச்சு அதே போல ஒரு எண் அப்படிங்கிறது 36னும் தெளிவாயிடுச்சு ஆனால் மீசிம அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீபோகா எவ்வளவோ அதை 6 பெருக்கனா கிடைக்கிறது மீசிம ஸோ நம்ம மீசிமாவை 12 × 6 அப்படின்னு எழுதலாம் ஸோ இதை நாம் மீசிம அப்படின்னு வச்சுப்போம் இப்போ மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கொடுத்துருக்கிற மீசிமாவையும் மீபோகாவையும் பெருக்கிட்டு அதை கொடுத்துருக்கக்கூடிய எண்ணால் வகுத்துட்டோம்னா இன்னொரு எண் நமக்கு கிடைச்சிடும் ஸோ இங்கே மீசிம அப்படிங்கிறது 12 × 6 அதே போல் மீபோக்க அப்படிங்கிறது 12 கொடுத்துருக்கிற எண்ணானது 36 ஸோ 6 இதை அடிக்கிறேன் 6 வாட்டி வரும் 6 இதை அடிக்கிறேன் 2 வாட்டி வரும் ஸோ 12 × 2 = 24 ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 24 சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 234 ஏபி அப்படிங்கிறது 108 ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதை மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறேன் மேலே ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab கீழே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நாம் 234 எழுதலாம் ஸோ 234 பிளஸ் 2 × ab ஏபிங்கிறது 108 ஸோ 108 ரெண்டால் பெருக்கணும் 108 ரெண்டால் பெருக்கினா 216 பை கீழையும் அதே தான் அப்படியே மைனஸில் எழுதிக்கணும் இப்போ மேலே ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 450 கிடைக்கும் கீழே ரெண்டுத்தையும் கழித்தோம் அப்படின்னா 18 கிடைக்கும் இப்போ நாம் இதையும் இதையும் அடிக்க போகிறோம் ரெண்டாம் வாய்ப்பால் அடிப்போம் 9 × 2 = 18 இங்கே 225 இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ரூட்டாக மாறிடும் அப்போ இங்கே ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்கும் ஸோ இதை ரூட்டு எடுத்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் 225 அப்படிங்கிறது 15னுடைய வர்க்கம் 3 அப்படிங்கிறது 9னுடைய வர்க்கம் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்கும் ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 5 சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் 8 × 2 மீட்டர் என்பது 11 × 3 மீட்டரில் எத்தனை சதவிகிதம் இந்த கணக்குக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுவோம் 8 × 2 = 16 16 ஒன்றை கூட்டினா 17 ஸோ 17/2 அதே போல் இதுவும் கலப்பு பின்னத்தில் தான் இருக்குது இதை பின்னத்தில் மாற்றுவோம் 11யும் 3யும் பிறகுனா 33 ஒன்றை கூட்டினா 34 ஸோ 34/3 இதை சதவிகிதமாக மாற்றுறதுக்கு இதை ரெண்டுத்தையும் வகுத்து 100 பெருக்கணும் அப்போது வகுத்தலில் மேலே இருக்கிற பின்னம் அப்படியே இருக்கும் கீழே இருக்கிற பின்னம் தலைகீழாக மாறி பெருக்கலாக மாறிடும் 100 இப்போ 17யும் 34யும் நம்ம அடிக்கலாம் 2 வாட்டி வரும் 2யும் 100யும் அடித்தா 50 திரும்ப 50யும் 2யும் அடித்தா
25. இது ரெண்டுத்தையும் நாம் பெருக்கும்போது 75 கிடைக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் 75%. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பு 972 மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் எட்டாவது உறுப்பை காண்க. பெருக்குத்தொடர் வரிசைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரிசையாக மூணால் பெருக்கிக்கிட்டே போவாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே பொது விகிதம் 3. அப்போது ஆறாவது உறுப்பிலேருந்து ஏழாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை 3 பெருக்கணும். ஏழாவது உறுப்பிலேருந்து எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா திரும்ப 3 பெருக்கணும். ஆக மொத்தம் எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 972 9 பெருக்கணும். 9 பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8748. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. இங்க 2, இங்க 3, இங்க 5, இங்க 7, இங்க 11. கொடுத்துருக்கிறது எல்லாமே பகா எண்கள். ஸோ நடுவில் மிஸ் ஆகக்கூடிய பகா எண் 11. எல்லாத்துக்கும் மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால இருக்கு மேலேயும் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சிஎல்ஏ எஸ்எஸ்ஐசி என்பதை எக்ஸ்ஓஇசட் ஹச்ஹெச்ஆர்எக்ஸ் என எழுதினால் சிஹெச்ஐஎல்டி என்பதை எவ்வாறு எழுதலாம்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஆக்சுவலாக இங்கே சி அப்படிங்கிறது எக்ஸாக எப்படி மாறுனுச்சு? ஏ பி சி எக்ஸ் ஒய் இசட். சிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து 3 லெட்டர், எக்ஸுங்கிறது லாஸ்ட்லேருந்து 3 லெட்டர். ஸோ இங்கேயும் சி அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாக தான் மாறும். அப்போ கண்டிப்பாக இது நம்மளுடைய ஆன்சர் இல்லை. மீதி இருக்கிற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடிய 4 எழுத்துமே 1 தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ லாஸ்ட்டு இங்கே டி இருக்கு. அப்போ சிக்கு அடுத்தது டி அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ. ஸோ டி இருக்க வேண்டிய இடத்துல வரக்கூடியது டபிள்யூ. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பும் கன அளவும் முறையே. இங்க கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 6a². 6a² அப்படிங்கிறது 486. ஸோ இதை நம்ம 6 அடிக்கலாம். 6 அடித்தா 8 6 48 6 6. ஸோ ஏயினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 9. இப்போ நம்ம பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும், அதாவது 4a² கண்டுபிடிக்கணும். அப்போது 4 × 9² பண்ணால் 81. ஸோ 4 4 8 4 32. ஸோ 324ங்கிறது பக்கப்பரப்பு. கன அளவு அப்படின்னா ஏ க்யூப் அப்படிங்கிறது 9 க்யூப். 9 க்யூப் பண்ணால் 729. ஸோ 324 729, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே 2 ஆன்சரில் இது இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா பக்கப்பரப்பு அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும், கன அளவு அப்படின்னா சென்டிமீட்டர் க்யூப் வரணும். ஸோ இங்கே ஆப்ஷன் சியில் தான் இது சரியாக வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய சரியான ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் என்ன? கன அளவுனா இதை க்யூப் பண்ணணும். 4 க்யூப் பண்ணால் 64, 7 க்யூப் பண்ணால் 343. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும்
ரூபாய் 840ஐ 4 ஆண்டுகளுக்கும் வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி விகிதம் எவ்வளவு? ஆக்சுவலாக ஏதோ ஒரு பணத்தை 3 ஆண்டுகளுக்கு செலுத்தினா 800ம் 4 ஆண்டுகளுக்கு செலுத்தினா 840ம் ஒரு வங்கியில் கிடைத்தால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேள்வி இருக்கணும். சரி, இங்கே 3 ஆண்டுகளுக்கு 800ன்னு சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு 840ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. எதுலேருந்து? இந்த 800லேருந்து. ஸோ 800 ரூபாய்க்கு 40 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம். 4 8 அடித்தா 2 வாட்டி வரும், 2 10 அடித்தா 5 வாட்டி வரும். ஸோ 5% அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க. இங்க 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலா பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் 3 பிளஸ் ஆர் பை 100. இதனுடைய அளவு தான் 1134 கொடுத்துருக்காங்க. இங்கே பி அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், ஆர் அப்படிங்கிறது 15. ஸோ 15/100 ஹோல் ஸ்கொயராக இருக்கனால 2 வாட்டி எழுதிக்கிறேன், 15/100. இங்கே ஆறுக்கு பதிலாக 15 அப்ளை பண்ணி குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அப்படின்னா 315/100 கிடைக்கும், ஈக்குவல் டு 1134. இப்போது பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், பி அப்படியே இருக்கட்டும், 1134 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற 15/100 அந்த பக்கம் போணுச்சுன்னா 100/15 மாறிடும். அதே போல தான் அடுத்ததும் 100/15 மாறிடும். அதே போல தான் அடுத்ததும் 100/315 மாறிடும். இப்போ இதை 3 வாய்ப்பாலில் அடிக்கிறேன். 3 வாய்ப்பாலில் அடித்தா 339/73/21/83/24 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இதை 3 அடித்தா 5/3/15. திரும்ப இதை 3 அடிக்கிறேன், 1/3/3/2/3/6/6/3/18. இதையும் 3 அடிக்கிறேன், 5/3/15. இப்போ இதை 3 அடிக்கிறேன், 1/3/3/5/3/15. இதை அடித்தோம்னா 4/3/12/2/3/6. இப்போது இதையும் இதையும் 5 வாய்ப்பால் அடிக்கிறேன், இங்கே 20 வாட்டி வரும். இப்போ திரும்ப இதை 7 வாய்ப்பால் அடிக்கிறேன், 7/3/21, இது 7/6/42. 3 இதை அடித்தா 2 வாட்டி வரும். இப்போது 5 இதை அடிக்கிறேன், 4 வாட்டி வரும். திரும்ப 5 இதை அடிக்கிறேன், 20. இப்போ நமக்கு மீதி இருக்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 2 இருக்குது, ஒரு 100 இருக்குது, ஒரு 20 இருக்குது, ஒரு 4 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 16,000. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும்? இருபடி விகிதம்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். இரு எண்களினுடைய மீப்போக்க 2 மற்றும் மீசீம 154 அவ்விரு எண்களுக்கு இடையிலுள்ள எண்களினுடைய வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் ரொம்ப எளிதாகவே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 154 பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும்? 308 கிடைக்கும். ஸோ இப்போ நாம் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். பெருக்குனா நமக்கு 308 வரணும். அந்த 2 நம்பரை கழிச்சா நமக்கு 8 கிடைக்கணும். ஸோ இப்படி ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சா போதும்.
இப்போ அப்படி ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாய்ப்பாடை நம்ம வரிசையாக போட்டு தான் பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போது 14 22 பெருக்குனா நமக்கு 308 கிடைக்கும். இதே ரெண்டு எண்ணை கழிச்சா நமக்கு 8 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா நமக்கு 36 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 36. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஆல் பெருக்க கிடைப்பது என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா படி எழுதலாம். அதே போல் கீழே இருக்கிறத ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா படி மாற்றலாம். அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ ப்ளஸ் பி ரெண்டு வாட்டி இருக்கிறதா அர்த்தம். ஸோ நான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். பெருக்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதனுடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. கீழே உள்ள ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும். ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் பியும் அடிச்சிடலாம், ஏ ப்ளஸ் பியும் ஏ ப்ளஸ் பியும் அடிச்சிடலாம், ஏ ப்ளஸ் பியும் ஏ ப்ளஸ் பியும் அடிச்சிடலாம். ஸோ மீதி இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவிகிதம் என்ன? 5 பொருளுக்கு ஒரு பொருள் லாபம். ஸோ இதை சதவிகிதமாக மாற்றணும். அப்போ இதையும் இதையும் அடித்தா 20 வரும். ஸோ 20% ஆப்ஷன் பி இதுதான் இதனுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு எண் மற்றும் அதனுடைய தலைகீழிகளின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது? ஒரு எண் அப்படின்னா எக்ஸு, அதனுடைய தலைகீழி அப்படின்னா 1/x. இங்கே இருக்கிற 65 8 வகுத்து பாருங்க, 8 8 64, மீதி கிடைக்கிறது 1. ஸோ 8 1/8. இங்கே இருக்கக்கூடிய அதே ஃபார்மெட்டில் இங்கே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? 8. ஸோ ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. இந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே ரொம்ப எளிமையான கணக்குகளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கணக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.